அஸ்லாம் வலைமரத்துல வரகாத்து வரமது இல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலா அலெஸ்பில்லா ஹெமாபாத் அன்பிற்கினிய இலங்கை வாழ் இஸ்லாமிய பெருமக்களே சமகாலத்தில் பேசு பொருளாக இருக்குகிற முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் சம்பந்தமாக அகில இலங்கை ஜிமியத்துலமா எவ்வகையான பங்களிப்புகளை செய்திருக்குகிறது செய்து கொண்டிருக்குகிறது என்பதனை விலங்குபடுத்தும் முகமாக இந்த காணொலியை உங்களுக்கு நாம் முன்வைக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரை சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு நமக்கு இருக்குகிறது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவ்வாறு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக வாழுகிற இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் கிடைக்கப் பெறுவதற்கு முன்னரே உள்ளாந்தர்கள் இந்த உலக இந்த இலங்கையில் வாழுகிற பொழுது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிற பொழுதெல்லாம் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய விவாகம் மற்றும் விவாகரத்து போன்ற விடயங்களை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் அதற்கான அனுமதி ஆங்கிலேயர்கள் காலத்திலும் அதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்களுடைய காலத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் என்ற இந்த எம்எம்டிஏ என்பது அதில் பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படைகள் கூடுதலாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது நாம் விவாகம் செய்கிற பொழுதும் மார்க்கம் எதை அனுமதித்திருக்குகிறதோ அப்படியே செய்ய வேண்டும் நாம் விவாகரத்து பெறுகிற பொழுதும் மார்க்கம் எப்படி நமக்கு வழிகாட்டிருக்குகிறதோ அது அப்படியே நடைபெற வேண்டும் இரண்டுக்கும் இடையில் கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில் கணவனுடைய ஹக்கை மனைவி செய்வது மனைவியுடைய ஹக்கை கணவன் செய்வது அதுபோன்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குகிற குழந்தைகளுக்கு எந்த கடமைகளை செய்ய பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ற அனைத்து விவகாரங்களும் இது மார்க்கத்துக்குட்பட்டதாக இருக்கிறது எனவே இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் என்பது நம்முடைய இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் அது சேர்க்கப்பட்டு அதற்கு முடிவு கொடுக்கப்பட்டு அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டதற்கு பின்பும் கூட காலத்துக்கு ஏற்ப நிலைமைகளுக்கு ஏற்ப சில சேர்மானங்கள் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விஷயம் அன்றைய காலத்தில் இருந்த ஜெமியாவினுடைய ஆலிம்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது கால பகுதியில் எழுவத்தி கால பகுதியில் இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற முன்மொழிவுகள் வைக்கப்பட்டு பேசப்படுகிற பொழுது கூட அகிலங்கை ஜெமியத்துலமாவுடைய அன்றைய காலத்தில் இருந்த பொறுப்புக்குரியவர்கள் இந்த விவகாரங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற முன்மொழிவுகளை வைத்திருக்கிறார்கள் அதுபோன்ற அதுக்கு பிறகு வந்த காலங்களில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலங்களில் கூட அதற்கென்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டியில் ஜிமியா பல போ பல விஷயங்களை பேசியிருக்குகிறது காதிமார்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த விவாகத்தை பதிவுகிற திருமண பதிவாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்குகிறது அதுபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கால பகுதியில் அகிலங்கே ஜிம்இத்துலமா அந்த காலத்தில் இருந்த ஒரு அரச அதிகாரியின் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற திருமண விவகாரத்தில் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை அவர் ஒரு முன்மொழிவாக சொல்லி அதற்கான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்ட போது கூட அதை ஜிம்ஐயா எதிர்த்து இவ்வாறு செய்வது கூடாது இது மார்க்கத்துக்கு முரணானது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கால பகுதியில் ஜிம்ஐயா அது சம்பந்தமாக பேசியிருக்கிறது அதுபோன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கமிட்டியில் ஜிம்ஐயாவுடைய தலைவர் செயலாளர் இவர்கள் இருவரும் உள்வாங்கப்பட்ட பொழுதும் கூட அந்த காலத்தில் என்னென்ன எத்தகைய மஷூராக்கள் எத்தகைய ஆலோசனை சபைகள் நடந்திருக்குகிறதோ மீட்டிங்குகள் நடந்திருக்குகிறதோ அவைகள் அனைத்திலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய ஜிம்ஐயாவுடைய முன்னாள் செயலாளர்களால் முன்னாள் உள்ளமாக்கலால் அழகான முறையில் ஒரு தொகுப்பு தொகுக்கப்பட்டு ஒரு முன்மொழிவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குகிறோம் இப்பொழுது சமகாலத்தில் என்னென்ன விவகாரங்கள் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குகிறது என்று பேசப்படுகிறதோ அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் அன்றைய காலத்திலே இவைகளை சேர்த்து கொள்ளுமாறு அகிலங்கை ஜெமியுத்தலமா தனது முன்மொழிவுகளை வைத்திருக்கிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சமகாலத்தில் இரண்டாம் திருமணத்தை பற்றி பேசுகிறார்கள் இரண்டாம் திருமணம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குகிற அதே நேரம் அந்த இரண்டாம் திருமணத்துக்கு தயாராகுகிற அந்த மனவாளன் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற சில விஷயங்களை கோடிட்டு காட்டுகிற பொழுது பின்வரும் நிபந்தனைகளை உள்வட உள் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் உடல் ரீதியான சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் பொருளாதார வசதி பெற்றவராக இருக்க வேண்டும் அவர்கள் பேணுதல் உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் அந்த திருத்தத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று இன்று எல்லோரும் பேசுகிறார்களே காதிகள் சரியான முறையில் செயல்படுகிறார்கள் இல்லை எனவே காதிகளுடைய நியமனத்தின் போது எவைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் உலமாக்கல் அன்று முன்மொழிந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர் நல்ல ஆளுமை உள்ளவராக அவர் நல்ல சட்டத்தை தெரிந்தவராக ஒரு நேர்மையுள்ளவராக ஒழுக்கமுள்ளவராக சன்மார்க்கப்பற்றுள்ளவராக இருக்க வேண்டும் இவைகளை தெரிவு செய்கிற பொழுது எழுத்து ரீதியான ஒரு பரீட்சை வைத்து அவர் பரீட்சிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு காதி நியமிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற விடயங்களை கூட அன்றைய இந்த வளமாக்கல் முன்மொழிந்திருக்கிறார்கள் அதுபோன்று சமகாலத்தில் பேசப்படுகிற மத்த சம்பந்தமாக பேசப்படுகிறது அவைகளையும் ஜி அழகாக அன்றே சொல்லியிருக்கிறார்கள் விவாகாரத்தை செய்ய படுகிற அந்த பெண்கள் பெண்களுக்கு மத்தா என்ற நன்கொடை கொடுப்பனவு கணவன் கொடுப்பது கடமையாகும் என்ற அளவுக்கு அன்று பேசிதான் இருக்கிறார்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது எனவே இப்போது பேசு பொருளாக இருக்கிற சில முக்கியமான விடயங்களை நான் சுட்டிக்காட்டினேன் எனவே அருமைக்குரியவர்களே அகிலங்கை ஜெமியத்துலமா இதில் பராமுகமாக இருக்குகிறது இதில் கவன இனமாக இருக்கிறார்கள் அல்லது தான் இந்த திருத்தம் கொண்டு வரப்படுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது அல்லது இதை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த காலத்தில் குற்றம் சுமத்தப்படுகிற இந்த நேரத்தில் இவைகளை நாம் விளங்கி செயல்பட வேண்டும் என்பதை மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் எனவே ஜெம்ஐயா அவ்வப்போது தன்னுடைய இஸ்லாமிய தன் இலங்கையில் வாழுகிற இஸ்லாமிய மக்களுக்கு தேவையான விவகாரங்களில் முழுமையாக தன்னுடைய முடிந்த அளவு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பது இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று சமகாலத்தில் இந்த விடயம் மாற்றத்துக்குள் வரப்போகுகிறது இஸ்லாமத்தில் இல இலங்கையில் வாழுகிற இஸ்லாமியர்களுக்கு இந்த முஸ்லீம் இஸ்லாம் முஸ்லீம் விவாக விவாகரத்தை சட்டம் என்ற ஒன்று இல்லாமலாக்கப்பட போகிறது என்ற பேச்சுக்கள் வருகிற பொழுதே அகிலங்கை ஜிம்ஐத்துலமா இந்த நாட்டத்தினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் அதுபோன்று இந்த நாட்டில் இருக்குகிற கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் தனித்தனியாக இரண்டு கடிதங்களை கூட அனுப்பியிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் நீங்கள் இவ்வாறு செயல்பட வேண்டாம் இது மார்க்கத்துக்குட்பட்ட விடயம் எனவே மார்க்கத்துக்குட்பட்ட விடயத்தில் மார்க்கத்துக்குரியவர்கள் சமூகம் சம்பந்த அது சம்பந்தப்பட்டவர்களை அணுகி பேசாமல் அவசரப்பட்டு இந்த விடயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவது அது நல்லதல்ல என்பன போன்ற பல விடயங்கள் உள்ளடக்கிய கடிதத்தை கூட அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எனவே அருமைக்குரிய இலங்கை வாழ் இனிய இஸ்லாமிய மக்களே இந்த விடயத்தில் இன்னும் பல விவகாரங்கள் பேசப்படலாம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இன்று ஜெம்ஐயாவின் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஒன்றுதான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பேற்பட்ட பெண்களுக்கு ஜம்ஐயா பேசுவதற்கு இடம் தருகிறார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதிலும் கூட உண்மை நிலவரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டத்தினுடைய திருத்தங்கள் சம்பந்தமாக பல பெண்கள் ஜம்ஐயாவுடைய தலைமையகத்துக்கு வந்து பேசியிருக்கிறார்கள் எந்த பெண்கள் இந்த காலத்தில் இப்போது எந்த பெண்கள் பெண்களுடைய உரிமை சம்பந்தமாக எம்எம்டி எக்டுடைய விஷயத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று பேசுகிறார்களோ அந்த பெண்கள் குறிப்பாக அந்த பெண்கள் ஜிமையாவுடைய தலைமையத்து தலைமையகத்துக்கு வந்திருக்கிறார்கள் பலவிடுத்தம் வந்திருக்கிறார்கள் அதுபோக ஐயாவுடைய உலமாக்கல் இப்பேற்பட்ட பெண்களை வெளியிடத்தில் வைத்தும் சந்தித்திருக்கிறார்கள் நான் பெயர் சொல்ல நான் இங்கே வரவில்லை வெளியில் வைத்தும் சந்தித்திருக்கிறார்கள் அதுபோன்று இந்த நாட்டில் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதுபோன்ற பல முயற்சிகள் ஐயா செய்திருக்குகிறது என்ற உண்மை என்ற யதார்த்தத்தை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ஜெமியா தன்னால் என்ன செய்ய வேண்டுமோ எந்த தெளிவுகளை கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுத்திருக்கிறார்கள் எனவே இது சட்டமாக ஆக்குவதற்குரிய நடைமுறை என்பது யாருடைய அதிகாரத்துக்குட்பட்டதாக இருக்குகிறதோ அவர்கள் அவைகளை செய்யவில்லை என்பதற்காக ஜிமின் குறை கூறுவது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒன்று அல்ல என்பதையும் இந்த இடத்தில் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இப்போது அதற்கான ஒரு சிவில் சொசைட்டி ஜிமிஐயா ஏனைய வளவாளர்கள் ஏனைய துறை சார்ந்தவர்கள் பெண்கள் அமைப்புகள் சேர்ந்து எல்லோருமாக அழகான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஆண்களுக்கோ பெண்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் சில முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு அழகான ஒரு திருத்தம் வரப்பட வேண்டும் இந்த நாட்டில் இந்த முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டம் என்பது மறுசீரமைக்கப்பட்ட ஒன்றாக அழகாக செயல்படுத்துவதற்குரிய உமைப்பில் கொண்டு வரப்பட வேண்டும் காதி நீதிமன்றம் என்பது அது அளிக்கப்படாமல் காதி நீதிமன்ற முறைமை என்பது இல்லாமலாக்கப்படாமல் அது பாதுகாக்கப்பட்டு அது தரம் தரமுயர்த்தப்பட்ட நிலையில் அதனுடைய செயல்பாடு வர வேண்டும் என்பதற்கான பாரிய முயற்சிகளை உயர்மட்டத்தில் இருக்கு ஆலிம்கள் ஆலிம்கள் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற சகலரும் இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நாம் முட்டுக்கட்டையாக இருக்காமல் உதவியாக ஒத்தாசையாக இருந்து இந்த விவகாரத்தில் நல்ல முறையில் ஒரு முடிவு பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தொழுகைக்கு பின்னால் ஏனைய சந்தர்ப்பங்களில் நாம் துவாவில் ஈடுபட வேண்டும் என்பதையும் மிக அன்போடு இந்த இடத்தில் வேண்டி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته